அனைத்து ஓட்டுநர் நண்பர்களுக்கும் வணக்கம் நண்பா. இந்த பஸ் மோட் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் பஸ் மோட் தான் நண்பா. ஸோ இது எந்த மாதிரி இருக்குது, எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு லாஸ்ட்டாக இதை எப்படி டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நண்பா. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கு கிளிக் பண்ணினா ஒரு வீடியோக்கு போகணும் நண்பா. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஜெட்டடி அச்சீவர் அல்லது ஃபைல் மேனேஜர் பார்த்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்கும், அந்த பாஸ்வேர்டும் அதனுடைய வீடியோவிலே இருக்கும். அதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணி விடுங்க நண்பா. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு வேட்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஃபைல் மோட் அண்டு ஸ்கின்னு டெம்ப்ளேட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆன வேண்டிய மோட்ஸ்குள்ளார் போயிருங்க நண்பா. மோட்ஸ்குள்ளார் போயிட்டு அந்த ஃபைலை மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் அல்லது கட் காப்பி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் கொடுத்துக்கோங்க அல்லது கட் காப்பி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வேட்டி இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ளார் வந்துருங்க, டாக்குமெண்ட்டுக்கு போகணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் போயிருங்க, கிளிக் பண்ணுங்கள் நண்பா. டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு பஸ் இடல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்ஸில் போயிட்டு நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மூஹியர் இல்லாத பேஸ்ட்டு எதை வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம் போதும் நண்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கேம்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஸ் நார்மல் பஸ் வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்க கேரேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கேரேஜை கிளிக் பண்ணி ஒவ்வொரு பஸ் மோடும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அசோக் லைலாண்ட் பஸ் மோடும் இதில் வந்திருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெம்ப்ளேட் அல்லது ஸ்கின்ஸ் இல்லாததாக வரும், லிவர் இல்லாததாக வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த பஸ் வந்தோடனே யூஸ் கொடுத்துக்கோங்க. யூஸ் கொடுத்துட்டு மேலே இருக்க பெயிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் லிவரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் டெம்ப்ளேட்னு நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரே ஃபோல்டரில் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதே வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கின் அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆயிரும்பா. ஸோ அப்ளை பண்ணிட்டு வேட்டி நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி ட்ரை பண்ணது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பதிலுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நண்பா. அப்படியே லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணி விடுங்க நண்பா.